வெல்கம் டு ஷெஃப் ஜெகதீஷ் குரப்பையா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம தஞ்சாவூர் மடக்கு முறுக்குன்னு சொல்லிவிட்டு அதை தான் பண்ண போகிறோம் முறையாக நம்ம இதில் வந்து மிஸ்ஸஸ் சத்யா ஜெக்தீஷ் வந்து இங்கே நமக்கு பண்ணி காமிக்கிறாங்க வாங்க போ இந்த மடக்கு முறுக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளாரு கோகோனட் மில்க் அதாவது தேங்காய் பால் சால்ட்டு சுகரு நம்ம எள்ளு சஸ்மி சீட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸு ரைஸ் ஃப்ளார் வந்து ரெண்டு கிலோ ரைஸ் ஃபிளருக்கு ஹண்ட்ரட் கிராம் இந்த சஸ்மி சீட் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இந்த தேங்காய் பாலில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த சால்ட்டு போடுறோம் அதுக்கப்புறம் அதே தேங்காய் பாலில் நம்ம சர்க்கரையும் அதாவது ரெண்டு கிலோ ரைஸ் ஃபிளர்க்கு வந்து நம்ம ஆஃப் கேஜி சுகர் போதும் இந்த சால்ட்டு போட்டதும் சால்ட்டும் ப்ளஸ் சுகரையும் போட்டு இந்த கோகோனட் மில்க்லேயே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் டைட்டாகவே வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் இந்த டோ ரெடி பண்ணணும் இந்த டோ ரெடி பண்ணும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து அதை இது பண்ணி ரோல் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த முழு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஆக்சுவலி டீ டைமில் நீங்கள் பண்ணி இதை சாப்பிட்லாம் அதை தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளித்து இந்த மாதிரி டைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இதை நல்லா டைட்டாக இந்த மாதிரி தான் பிணையிடும் தண்ணி அதிகமாக ஊற்றிட ஊற்றிடக்கூடாது தேங்காய் பால் வந்து ஒரு ஒரு தேங்காயில் திருவி பால் எடுத்தால் போதுமானது இந்த ரெண்டு கிலோவுக்கு ரைஸில் வந்து இந்த க்ளூட்டன் இல்லாததுனால என்ன வெடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம அந்த உலகத்துக்கு இந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி டைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இது நல்லா ரொம்ப நேரத்தில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் ஸோ நமக்கு வந்து டோ ரெடி ஆச்சு இப்போ நம்ம இதை வந்து நம்ம பூரி பூரிக்கட்டையில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம பூரி கட்டையில் பட்டர் ஷீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டர் ஷீட் இல்லாததுக்கு போல் பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அந்த மாதிரி தடவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக இதில் நல்லா உருட்டி இதில் இது பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணது எடுத்து நம்ம உருட்டணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் இது மாதிரி இந்த விரல்லே நம்ம வந்து விரலை நல்லா சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி oil ஆயில் ஹீட் ஆனோடனே பபில்ஸ் வரும்போது நம்ம இதை ஒவ்வொன்னாக எடுத்து oil நம்ம இப்படி போடுறோம் ஓவர்க வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா டக்குன்னு வந்து இதாகிடும் இந்த இது பண்ணும்போது நம்ம எல்லாம் சூட்டில் தான் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப எரிய வேண்டியது மெதுவாக இருந்துச்சு ஸ்லோ ஃபயரில் நம்ம ஸ்லோ ஹீட்டெலாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நம்ம அந்த கிறிஸ்பின் கிடைக்கும் ஸோ இதை பாருங்கள் ஸ்லோவாக இதாகிட்டுருக்கு ரெடி ஆகிட்டு சப்போஸ் இது வந்து ஆயில் அதிகமாக ஒன்றும் தேவையில்லை ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்படி வந்துட்டு நம்ம கையில் விட இப்படி அதிலே பூரி கட்டையிலே வச்சு பாருங்கள் அழகாக நம்ம ஷேப் கொடுத்து நம்ம இதை அழகாக இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டி ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம தஞ்சாவூர் மடக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்லோ இதில் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனோடன நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ரெடி ஆச்சு தேங்க்ஸ் டு சத்யா ஜெக்தீஷ் ஸோ இந்த தஞ்சாவூர் மடக்கு முறுக்கு இதை பார்த்த அனைத்து நேர்களும் ஷப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் நண்பர்கள் அனைவரும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம சேனலில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷப் ஜகதீஷ் கருப்பா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்